இந்த காலையில் நான் ரூத்தை குறித்து உங்களோடு பேச வேண்டுமென்று உணர்த்தப்படுகிறேன். நான் மேலோட்டமாக ஒரு அரை மணி நேரத்திற்காக மேலோட்டமாக புதிய நபர்களுக்காக அதை பேசினேன். பட் இன்றைக்கு இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அந்த ரூத்தை குறித்து முதலாம் அத்தியாயத்திலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரூத்து புத்தகத்தில் மிக முக்கியமாக ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. 2:12 என்ன சொல்லுகிறது பாருங்கள். ரூத்து புத்தகம் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று. செய்கைக்கு தக்க பலன், நிறைவான பலன், இரண்டு பலன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. செய்கைக்கு தக்க பலனை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார், அதுவும் நிறைவாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற அந்த தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது பலன் எப்படி இருக்கும்னா, நிறைவாக இருக்கும். நாம் எல்லாருமே வேலை செய்கிறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம், எல்லாருமே நம்முடைய அலுவல்களை செய்கின்றோம், உழைக்கிறோம், நம்முடைய பணிகளை மேற்கொள்கிறோம். நமக்கான பலன் கிடைக்காத போது நம்முடைய மனம் நோகிறது, நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது, நம்முடைய உள்ளம் கிளேசம் அடைகிறது, நம்முடைய இருதயத்தில் விசாரங்கள் பெறுகிறது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே வாய்க்கலையே, நான் என்னுடைய செயலுக்கு ஏற்ற ஒரு பலன் எனக்கு கிடைக்கலையே. பலர் பாருங்கள், பிஸ்னஸை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள், தங்களுடைய தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க, ஆனால் பலன் கிடைக்காது. பல்வேறு தொழிலை செஞ்சு முடிச்சுருவாங்க. சிலர் வேடிக்கை சொல்லுவாங்க, எங்க இவன் பண்ணாத தொழிலே இல்லைங்க, எல்லா தொழிலும் பண்ணிட்டான். வைர வியாபாரத்திலேருந்து தகர வியாபாரம் வரைக்கும் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவும் தொடங்காது, எதுவும் விளங்காது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய உள்ள வேதனைப்படும் இல்லையா, இருதயம் விசாரப்படும், கிளேசம் அடையும். நான் என்னெல்லாம் செஞ்சேன், என்னுடைய செயல்பாட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கலையே, நான் செய்த செயலுக்கு ஏற்ற தக்க பலன் எனக்கு கிடைக்கல, தக்க அந்த நன்மை எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை நான் தருவேன். நீ என்ன செயல்பட்டியோ, என்ன கிரியை செய்தாயோ, என்ன மாதிரி வேலைகளை செய்தாயோ, அதை நான் கவனித்திருக்கிறேன், அதற்குரிய பலன் உனக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தக்க பலன் கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார், நிறைவான பலனை கொடுப்பார். சரி, தக்க பலன் என்று சொல்லும் பொழுது இந்த அன்பு மகள் தேவனுடைய நாம் தேவனை மாத்திர நம்பி தன் மாமி பின்தொடர்ந்து வந்தாள். அதை குறித்து தான் நான் அடுத்து பேச போகிறேன். முகவுரையாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதனாலே சொல்லுகிறேன். இந்த பெண்மணி தன்னுடைய சகோதரி கோ சிஸ்டரை போல, ஓர்பாலை போல, மாமியை முத்தமிட்டு போய்விடாமல் மாமி பின்தொடர்ந்து வந்தாள். அவளுடைய செயல்பாடு அந்த விதவி தாய்க்கு மிகப்பெரும் ஆறுதலாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆகவே அவளுடைய முழுமையான எண்ணம் தன் மாமியோடு இருந்து மாமிக்கு துணையாக இருந்து அவளுக்கு நல்ல மகளாக இருக்க வேண்டும் என்பது தான். அவளுடைய செயலை பரலோகம் கவனித்தது. அதற்கு ஆண்டவர் கொடுத்த பலன் என்னவென்றால், போவாஸ் போன்ற ஒரு உத்தமமான மனிதன் இந்த விதவை பெண்ணிற்கு கணவனாக கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். அயல் தேசத்தை சார்ந்தவள், அதுவும் யூதர்கள் மோவாபியரை மிகவும் கீழ்த்தரமாக நினைக்கக்கூடியவர்கள், மோவாபியரோடு எந்த விதத்திலும் சம்பந்தம் கலக்காதவர்கள், மோவாபியரை அருவறுக்கக்கூடிய மக்கள்தான் யூத மக்கள். அந்த யூத குலத்திலே பிறந்த ஒரு போவாஸ் ஒரு மிகவும் ஒரு மாற்று சமூகத்திலே பிறந்த, அல்லது தங்களுடைய சமூகத்தை விட அவர்கள் கீழானவர்கள் என்று கருதுகிற, நம்ம நாட்டில் இருக்கிற ஜாதி பிரச்சனை இருக்கு பாருங்க, அன்டச்சபிலிட்டி ப்ராப்ளம், தீண்டத்தகாமைன்னு சொல்றாங்கல்ல, இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, மோவாபியரை, அம்மோனியரை, மற்றும் பெலிஸ்தியர்களை, மற்ற சீரியர் சுற்றில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை அவர்கள் ஜென்டைல் என்று அழைக்கிறார்கள், புறையின மக்கள் என்று சொல்லுகிறார்கள், இஹிதன் பீப்புள் என்று அழைக்கப்படுகிற அந்த மக்களோடு எந்த சகவாசம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்களோடு கூட உறவாட மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக மோவாபியரும் அம்மோனியரும் தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்ற கருத்து ஆழமாக யூதருடைய மனதில் இருக்கும் பட்சத்தில், மோவாபிய பெண்ணை ஒருவன் சேர்த்து கொண்டு அந்த மோவாபிய பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிறான் என்பது எத்தனை பெரிய ஒரு நற்பழ இந்த ரூத்துக்கு. பிரியமானவர்களே, உங்களுக்கு இதுவரை பலன் இல்லாமல் இருக்கலாம், இதுவரை உங்களுக்கு ஒரு நல் பலன் கிடைக்காமல் போகலாம்,
ஆனால் ஆண்டவர் நினைச்சா உங்களுக்கு மிகப்பெரிய சிறந்த பலனை அவர் தருவார். நான் செய்த செயல்பாட்டிற்கு, என்னுடைய அர்ப்பணிப்பிற்கு, என்னுடைய தியாகத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் கீழ்ப்படிந்தேனே, அதற்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒருவேளை மனதிலே நீங்கள் சோர்ந்து கொண்டிருந்தால் அல்லது வருத்தப்பட்டு கொண்டிருந்தால், எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கான பலன் கிடைக்கல, வேணும்னே எனக்கான வாய்ப்பை இவர்கள் தட்டி பறிக்கிறார்கள் என்று உங்கள் உள்ளம் சொல்லுகிறதா? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏனென்றால் நம்முடைய எல்லா செயல்பாட்டையும் பரலோகம் கவனிச்சிட்டு இருக்குது. யாரும் எப்பொழுதும் எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கான ஆசீர்வாதங்களை தட்டி பறிக்கவே முடியாது. கர்த்தர் நினைத்தால் எல்லா தடைகளையும் கடந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் உண்மையாக இருந்தோம், எப்படியெல்லாம் அந்த காரியத்தில் கவனமாக இருந்தோம், ஆனால் எனக்கு என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. நான் இன்னும் பின்னுக்கு தள்ளப்படுகிறேன், உதாசீனப்படுத்தப்படுகிறேன், புறம்பாக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நண்பா, தோழா, இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உன்னுடைய செயல்பாட்டுக்கு ஒரு பலன் இருக்கிறது. உன் செயல் நற்செயலாக இருந்தால், உன்னுடைய செயல்பாடு நற்செயல்பாடாக இருந்தால், நிச்சயமாக உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிற பரலோகம் உன்னை அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. நிச்சயமாக நிச்சயமாக உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன், ஒரு தனவந்தனாக கருதப்படுகிறவன், அவனை குறித்து ரூத்து புத்தகத்திலே நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துனிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். முதலாவது அந்த ரூத்து புஸ்தகம் முதலாவது வசனத்தை பாருங்கள். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மிகுந்த ஆஸ்தியுள்ள ஒரு மனிதன். இந்த போவாஸ் ஒரு டிவைன் கேரக்டர் உள்ளவனாக தான் இருந்திருக்கிறான். மிகுந்த ஆஸ்தியுள்ளவன், மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன், இந்த மேன்மையான குணங்களுடைய ஒரு மனிதன் மோவாபிலிருந்து ஒரு வரக்கூடிய வந்த ஒரு பெண்ணுக்கு அவன் மறு வாழ்க்கை கொடுக்கிறான் என்பது கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சாகியம், பாகியம். அப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு அமையும்னு ரூத் நினைச்சிருக்கவே மாட்டா. ஒரு விதவை பெண் இல்லையா, கணவனை இழந்த விதவை பிள்ளைகள் அடுத்த ஒரு லைஃப் வரணும் போது எவ்வளவு மன சங்கடங்கள் இருக்கும், மனவேதனைகள் இருக்கும். யோசித்து யோசித்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இரண்டாவது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இத்தனை சிறப்புடையதாக இருக்கும்னு சொல்லி அவள் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவளுக்குடைய செய்கைக்கு தக்க பலன், கர்த்தர் தான் தேவன் சொல்லி வந்தாள் அல்லவா, மாமிக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று வந்தாள் அல்லவா, அவளுடைய செய்கை தக்க பலனை ஆண்டவர் மிக பெரிதாய் அவளுக்கு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற செய்கை தக்கதான பலனை பெற்றுக்கொள்ளவும், நிறைவான பலனால் நீங்கள் பூரிப்படையவும் வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு 10 காரியங்களை நான் உங்களோடு பேசப்போகின்றேன். எனக்கு ஒரு நல்ல பலன் வேண்டும், நிறைவான பலனோடு நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், அது நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே முதலாம் அத்தியாயத்திலிருந்து தான் பேசப்போகிறேன். முதலாவது அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் முதலாம் அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இரண்டு பேரும் அழுதாங்க, ரெண்டு பேரும் கண்ணீர் வடித்தாங்க. இப்போ இந்த அக்கார்டிங் ரூத் சாப்டர் ரூத் சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் வெர்ஸ் நம்பர் 14 நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தின் படி பார்த்தீங்கன்னா, யாரு அதிகமாக தூக்கப்பட்டா இந்த வசனத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், யார் தான் அதிகமாக தூக்கப்பட்டிருக்கணும்? ரூத்தா ஓர்பாலா? ரூத். ஏனென்றால் ரெண்டு பேர் அழுதாங்க, ஒருத்தி முத்தமிட்டு போனால் அவளும் துக்கம் தான் பட்டா, ஆனால் அவளை விட அதிகமாக ஒருத்தி துக்கப்பட்டா அவ தான் ரூத். ரோமர் புஸ்தகம் 12:15 ரோமன்ஸ். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள். நீங்க சந்தோஷப்படுறவங்களுடைய சந்தோஷப்படுங்க, அழுகிறவங்களோட அழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கவனியுங்கள், முதலாவது நம்முடைய செயல்பாடு என்னவாக இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். ஒரு ஆள் துக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய துக்கத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற போது அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய பணியை செய்கிறீர்கள். ஓர்பாள் முத்தமிட்டு போய்விட்டாள், ஆனால் ரூத்தோ மாமி விடலை.
மாமியை விடாமல் அவளை பெற்றி கொண்டாள். அவள் அழுது கொண்டே இருந்தாள், துக்கத்தோடு கூட மாமி பக்கத்தில் இருந்தா. நீங்க ஹெல்ப்லாம் பண்ண வேண்டாம், பண உதவி செய்ய வேண்டாம், ஆனா சம்பந்தப்பட்டவங்க துக்கத்தோடு இருக்காங்கன்னா கூட நிக்கிறீங்க பாருங்களேன், அது ரொம்ப ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு. நாம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கிறோமான்றத எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க வாழக்கூடிய நாள் அற்பமான நாட்கள் தான். யாரும் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியாது, நான் 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் என்னை அசைக்க முடியாதுன்னு யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. மரணம் என்பது எப்ப வேண்டுமானாலும் வரும், எந்த ரூபத்திலையும் வரும், எந்த சந்தர்ப்பத்திலையும் வரும். ஆறுதலாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பலன் இருக்கு. மற்றவங்களுக்கு ஆறுதலாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. துக்கப்படுகிற போது நான் திரும்ப சொல்கிறேன், பண உதவியை விட, உங்களுடைய செல்வத்தை கொடுப்பதை விட, பொருளாதாரத்தை கொடுப்பதை விட, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் போய் அவர்களுடைய துக்கத்துக்கு நடுவில் அவளோடு இருங்கள். யோபு புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் யோபுவினுடைய சிநேகிதருடைய செயல்பாட்டை பாருங்கள். யோபு 2வது அதிகாரம் 11வது வசனம் தொடக்கம் வாசிக்கலாம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாத்தும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது. பாருங்க, முதலாவது யோபுவை தூரத்திலே பார்த்து விடுகிறார்கள். ஐயோ, என்னுடைய நண்பன் யோபு அல்லவா, நம்முடைய நண்பன் யோபு அல்ல, அவனுடைய உருவம் தெரியவில்லை, அவன் தன்னுடைய ரூபத்தை அவன் இழந்து போய்விட்டான். உருத்தெரியாமல் இருக்கிறதை பார்த்து அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். அவர் அவர்கள் தங்கள் தங்கள் சால்வைகளை கிழித்துக் கொண்டார்கள், தங்கள் தலையின் மேல் புழுது. இந்த நீங்க யோபுவை பார்க்கும்போது யோபு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரிச்சஸ்ட் மேன், ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருந்திருப்பாங்க? அவங்களும் பணக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்கெல்லாம் இந்த கடைசி அத்தியாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு 14:42 போனீங்கன்னா, ஆளுக்கு ஒரு தங்க நாணயம் கொடுத்தாங்களா அவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு தங்க நாணயம் கொடுத்தாங்க. அதில் தான் அவன் முன்னிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஆசிர்வதிக்கப்பட்டான்னு பார்க்குறோம். அவ்வளோ பெரிய தனவந்தர்கள் இந்த பணக்காரங்க. ஐஸ்வர்யவான்களில் தலை சிறந்த 3 சிநேகிதர்கள் வந்தாங்க. அவன் உரு தெரியாமல் இருக்கிறத பார்த்துட்டு சத்தமிட்டு அழுதார்கள், தங்களுடைய அங்கிகளை கிழித்து கொண்டார்கள், புழுதியை அள்ளி தலைமையில் போட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா மிகப்பெரிய பணக்காரங்க, சுத்தமாக இருக்கிறவங்க, அழுக்குப்படியாத கையோடு வாழ்கிறவங்க, மிகப்பெரிய தனவந்தர்கள் புழுதி அள்ளி தலைமையில் போட்டுக்கிட்டான்னா எந்த அளவிற்கு யோபுவை நேசித்திருப்பாங்க. அந்த யோபுவின் மேல் அவர் வைத்த அந்த அன்பு சிநேகம் என்பது யோபுவினுடைய மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆறுதலையும் கொடுத்துருக்கும். அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் உரு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிற யோபு தன்னுடைய நண்பர்கள் தனக்காக அழுகிறதை பார்த்துட்டு, தன் நண்பர்கள் தனக்காக சத்தமிட்டு அழுகிறதை பார்த்துட்டு, தன்னுடைய நண்பர்கள் சால்வை கிழிச்சுக்கிறத பார்த்துட்டு, தன்னுடைய நண்பர்கள் வானத்தை பார்த்து தலைகளிலே புழுதி அள்ளி போட்டுக்கிறத பார்த்த யோபு, நல்லா போடட்டும், வாங்கடா நல்லா அனுபவிங்கடா அப்படின்னு நினைக்கல. எனக்காக ஏன் துக்கத்தை அவங்க உணர்ந்து இதை செய்கிறாங்கன்னு நினச்சி அவன் மனசில் ஒரு பெரிய ஆறுதல் அடைஞ்சான். அடுத்த வசனம் பாருங்க, 13வது வசனம். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இரவும் பகலும் 7 நாளும் தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். எப்படி ஒரு சிநேகம் பாருங்களேன். எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டோம், அவங்க எல்லாமே பணக்காரங்க. டே அண்ட் நைட் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தாங்க. திரும்ப சொல்கிறேன், யோபுவினுடைய சிநேகிதர்கள், யோபுவே பெரிய பணக்காரன், யோபுவினுடைய சிநேகிதர்கள் தரையில் உட்கார்ந்திருந்தான். வசதி படைத்தவங்க தான், தன்னுடைய சிநேகிதனுக்கு இவ்வளவு நிலைன்னு சொல்லி தரையில் உட்கார்ந்திருந்தான். நம்பர் 2, தன்னுடைய மாமியை அவள் பற்றி கொண்டாள். ஒரு விசேஷமான மனுஷன் என்று நீங்கள் அறிந்து கொண்டாள், ஒரு நல்ல டிவைன் நேச்சர் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் விட்டுறாதீங்க. அவருக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு மனுஷி என்று கண்டால் அவர் விட்டுறக்கூடாது.
இரண்டாவது நம்முடைய செய்கை அதுவாக இருக்கும். அவரை பற்றி கொள்ளுங்கள், வாசிக்கலாம் 14வது வசனம், அதே வசனம் தான். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பற்றி கொள்ளுங்கள். அவளுக்கு ஒன்று புரியும், என்னுடைய மாமி மிக நல்ல ஒரு மனுஷி, அவள் நல்ல பக்தி உள்ளவள், அவளிடத்தில் நல்ல ஒரு பரிசுத்தம் இருக்கிறது, என் மாமி நேர்மையானவள். எந்த ஊர்லயாவது இந்த அதிசயம் நடக்குமா? நகோமியை அவள் பற்றி கொண்டாள், மாமியை பற்றி கொண்டாள். பெற்ற அம்மா அந்த ஊர்ல இருந்திருப்பா, சித்தி இருந்திருப்பா, அத்தை இருந்திருப்பா, மோவாபிய தேசத்துல தன்னோட உறவுக்கார தாய்மார்கள், பாட்டி, சித்தப்பா, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, இப்படி நிறைய உறவுகள் இருக்கும். அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாமியை பிடித்து கொண்டாள். மாமி அந்நியம்தான், அவள் யூத பெண்மணி. ஏன் அவளை பற்றி கொண்டாள் என்றால், அவளிடத்தில் இந்த நகோமி ஒன்று, ரூத் ஒன்றை கண்டாள். மற்ற பெண்களிடத்தில் இல்லாத ஒரு விசேஷத்தை என் மாமியினிடத்தில் நான் பார்க்கின்றேன். இந்த உலகத்தில் மாமியோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த உறவை நான் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுது. இந்த முதல் அத்தியாயத்தை வாசிக்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த நகோமி வெளிப்படுத்தி இருப்பாள், எப்படிப்பட்ட ஒரு நேசத்தை அவள் வெளிப்படுத்தி இருப்பாள் என்று நான் யோசித்து யோசித்து பார்க்குறேன். அவள் பற்றி கொண்டாள், தன்னுடைய மாமியை பற்றி கொண்டாள். இது எதை சொல்லுது? இந்த வசனத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நல்ல கேரக்டர், நல்ல டிவைன் நேச்சர் உள்ளவங்களை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா விடாதீங்க, பிடிச்சுக்கோங்க, பற்றி கொள்ளுங்கள். அத்தேனை பட்டணத்திற்கு பவுல் போனான். அந்த பவுல் போய் பிரசங்கம் பண்ணி அநேக மக்கள் எதிர்த்தாங்க. ஆனால் சிலர் வந்து பவுலை பற்றி கொண்டார்கள் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:34, சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள், பற்றி கொண்டார்கள். அவன் பேசுறது புதுமையா இருக்குது, இவன்ட ஏதோ விசேஷம் இருக்கிறது, மாற்றம் இருக்கிறது, இவனுடைய வார்த்தையிலே உண்மை இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு அவனை பற்றி கொண்டார்கள். நல்ல காரியங்கள் தென்பட்டால் தயவு செய்து நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். மூன்றாவது, பின்தொடர வேண்டும். பற்றி கொள்வது என்பது ஒரு பக்கம், பற்றி கொள்வதோடு மாத்திரமல்ல, நீங்கள் பின்தொடருங்கள். அவள் பின்தொடர்ந்தாள். 16வது வசனத்தை பாருங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் உம்மை, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு பாரு, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, என்னிடத்தில் இதை குறித்து நீ பேச வேண்டாம் என்று உறுதியாய் அவள் சொன்னாள். நான் உன்னை பின்பற்றி வருவேன் என்று சொன்னாள். அன்பிற்குரியவர்களே, பற்றி கொள்வது ஒரு அனுபவம், பின்தொடர்வது மற்றொரு அனுபவம். பின்தொடர்வதிலே அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம், சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். சவுலுடைய ஒரு குமாரன் தான் அவன் பேர் இஸ்போசேத். நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வராது, சவுல்னா ஜோனத்தான் தான். ஜோனத்தானுக்கு பிறகு அவர் யாருமே இல்லையே, அவர் மேவி போசேத்துன்னு ஒருத்தர் வந்தான், அப்படி தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் அடுத்து ஒருத்தன் இந்த கொஞ்சம் குறுகிய கால ராஜாவாக இருந்தான். அவன் இஸ்ரேல் எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் பண்ணினான். ஆனால் யூதா கோத்திரத்து மக்கள் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார். ஏனென்றால் நீங்கள் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நீங்கள் வாஸ்து பாருங்களேன், 2:4 வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்குது, அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை, அதே வசனம் தான், தாவீதி யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். யூதா வம்சத்தின் மேல், அந்த கோத்திர தேசத்தின் மேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க. அந்த யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த யூதா கோத்திரத்துல தான் மேசியா வருவார் அப்படின்னு தெரியும். அது வந்து அந்த தாவீது அந்த வம்சம் என்பது தேவனால் முன்குறிக்கப்பட்ட வம்சம். பெத்லேகமிலே அங்கே ஆண்டவர் தோன்றுவது, இவைகளெல்லாம் தாவீதுக்கு, தாவீது இண்டிகேட் பண்ணது, தாவீது மேல் இருக்கிற அந்த செயல்பாடு, தாவீது மேல் இருக்கக்கூடிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அத்தனை அவங்க நம்பினாங்க. அதியாகம புத்தகம் 49:10 இந்த ராஜாதிபத்தியம் யூதா கோத்திரத்தில் அந்த கோத்திரத்தின் மேலே இருக்கும் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம். 1 நாளாகமம் 5வது அதிகாரத்திலையும் அந்த யூதா கோத்திரத்தின் ராஜாதிபத்தியம் இருக்குன்றதையும் நம்ம வாசிக்க முடியும். ஆக இந்த யூதா கோத்திரத்தார் தாவீதை பற்றி கொண்டார்கள். தாவீது
தேவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் முன்குறித்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். இவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவனை பற்றி கொண்டார்கள். முதலாவது ஆறுதலா இருக்கணும், ரெண்டாவது பற்றி கொள்ளணும், மூணாவது பின்தொடரணும், பின்பற்றணும், நாலாவது 1:16 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ போகும் இடத்திற்கு நானும், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். கவனிங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் அவள் மாமியோடு ஐக்கியம் பாராட்ட விரும்பினாள். ஐக்கியம், ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். நாலாவது ஐக்கியமாக இருப்பது, தேவ பிள்ளைகளோடு கூட ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஃபெல்லோஷிப் எங்கே இருக்குது, உங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்குது? இப்போ பாருங்கள், தேவ பிள்ளைகளோடு தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுகிறது, அந்த ஃபெல்லோஷிப் அதிகமாக அதிகமாகத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே வரங்களும் செயல்பட துவங்குது. வித்தியாசமான விதத்திலே கர்த்தரை பயன்படுத்த துவங்குகிறார். ஐக்கியன்றது ரொம்ப முக்கியம், ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது விதத்தில் அந்த ஃபெல்லோஷிப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளோட ஃபெல்லோஷிப்பை வைங்க. வஞ்சகமாக செயல்படுகிறவர்கள், தவறான நோக்கோடு இருக்கிறவர்கள், அவளோடு இருக்கிற தொடர்புகளை நம்ம துண்டிச்சுக்குவோம். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் ஐக்கியம் பாராட்டுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த ரூத் அப்படித்தான், தன்னுடைய மாமியை விட்டு போய்விடும் அவளுக்கு எண்ணம் இல்லை. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்னாள். மரணமே தவிர வேறு எதுவும் நம்மளை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்ற அடுத்த வசனத்தில், 17 மரணம் தான் நம்மளை பிரிக்கணும், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன். 5 கத்தரை தெய்வமாய் கொண்டாள். 5 கத்தரை தெய்வமாய் கொண்டாள், ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாக கொண்டாள். இப்போ இதில் ஒன்று முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், நான் முடிச்சிடுறேன் குயிக்காக, நேரம் ஆயிடுச்சு. இந்த ரூத்து புஸ்தகத்தில் அவள் சொல்லுகிற வார்த்தை அதே வசனம்தான், 1:16 தான். அதில் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். இப்போது அவள் ஒன்னை கண்டுபிடிச்சிட்டா, ஒரே ஒரு கடவுள் தான், ஒன்லி ஒன் காட், அவர் மத்திரம்தான், யெகோவா தேவன் மத்திரம்தான் கடவுள், வேறு பல கடவுள் இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். 15 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்குது, ஆங்கில வசனத்தை ஆங்கிலத்திலையும் டிஸ்பிளே பண்ணுங்க. 15 வசனம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. அவள் என்ன சொல்ல, தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. பாருங்க, காட்ஸ் அப்படின்ற அந்த எழுத்துல ஸ்மால் லெட்டர், இங்கிலீஷ்ல இருக்கட்டும், ஸ்மால் லெட்டர் ஜி அப்படின்ற எழுத்து ஆரம்பிச்சுன்னா அது வந்து விக்கிரகத்தை குறிக்கும். எப்போதுமே காட் அப்படின்னு போடும்போது பெரிய லெட்ரு போட்டுடணும். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் கேபிட்டல் ஆரம்பிக்கும் இல்லையா. ஆனால் பைபிளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இடையில தேவன் எடுக்கிற இடத்துல எல்லாம் ஜி வந்து கேபிட்டல் ஆகிடும். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் கத்தரை குறிக்கக்கூடிய இடத்துல ஸ்மால் லெட்டர் ஜி யூஸ் பண்ணவே மாட்டாங்க பைபிள், இங்கிலீஷ் பைபிளில் எல்லாமே கேப்ஸில் இருக்கும். நீங்கள் பைபிளில் வந்து ஸ்மால் லெட்டர் ஜி வந்து ஸ்மால் லெட்டர் பார்த்துட்டிங்கன்னா அது விக்கிரகம். அதில் பாருங்கள், காட்ஸ்ன்னு இருக்கு. நீ உன்னுடைய சகோதரி முத்தமிட்டு போயிட்டாப்பா, உன் தேவன் உன் ஜனத்தினிடத்திற்கும் தேவனிடத்தில் போய்விட்டாள், நீனு போன்னு சொன்ன போது தேவர்களிடத்திலும் போய்விட்டாள் என்று சொன்னாள். ஆக ரூத் ஒன்றை அறிந்திருக்கிறாள், எனக்கு பல தெய்வங்கள் அல்ல, ஒரே ஒரு தெய்வம், அது என் மாமி வழிபடுகிற தெய்வம் என்று யெகோவா தேவனை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். 6 மன உறுதியாக இருந்தாள், ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கொண்ட முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தாள். 1:18 பார்க்கலாம், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக இருக்கிறதை அவள் அறிந்த பிறகு அதன் பிறகு அதை பற்றி ஒன்றுமே அவள் யோசிக்கலை. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற நாம ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்போம். 1 Peter 2 மற்றும் எபிரேயர் இந்த புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உறுதி என்கிற வார்த்தையினுடைய மகத்துவத்தை ஆவியான ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். நான் பேதுருவில் மத்திர சொல்கிறேன், 5 1 Peter 5:9 வேகமாக வாசிங்க. 1 Peter 5:9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிலுங்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருப்பதை குறித்து சொல்லுகிறார். அடுத்து
ரெண்டு பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாயிருக்கும்படி. அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படினு சொல்றார். அடுத்து 1:12. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்து சத்தியத்தில் உறுதியா இருக்க சொல்றாரு. அடுத்து 2:14 வாசிங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை தோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை. உறுதியில்லாத ஆத்மாவில் உறுதி இல்லை நிறைய பேருக்கு. அந்த ஆத்மாக்களிலே உறுதியான மனநிலை இல்லை என்று சொல்லுகிறார். ஆக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தீர்மானம், எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த பிரத்யேகனையின் மேலே நாம் உறுதியாயிருந்து நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். 7வதாக, தன் மாமி என்ன சொல்லுகிறாளோ அதை கேட்டு நடக்கிறவளாய் இருந்தாள். இந்த 2வது அதிகாரத்தில், 1வது அதிகாரத்தில் சொல்ல முடியாது, 2nd chapter பார்த்தீங்கன்னா மாமியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அவள் பார்க்குறாள். மாமி சொல்ல சொல்ல அந்த காரியத்தை செய்கிறாள். மாமியினுடைய வார்த்தைக்கு தட்டாமல் நடக்கிறாள். இந்த ஒபே பண்ணக்கூடிய விஷயம், சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத கரெக்டாக புரிந்து கொண்டு செயல்படுவாங்க, சிலர் நம்முடைய கருத்துக்கு எதிராகவே செயல்படுவாங்க. அப்படி இல்லை, இங்கே ரூத் தன்னுடைய மாமி என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய்தாள். மாமியினுடைய அந்த ஆலோசனை இல்லாமல் வேறு எந்த காரியத்தையும் செய்யவில்லை. ஆகவே தான் ரூத் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறாள். உங்களுடைய வீட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் செய்யாதீங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆளுமை, அதாவது ஒரு நிர்வாகத்துக்கு இருந்தால், ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுனா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுனா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுனா, தயவு செய்து சொல்கிறத புரிந்து கொண்டு செயல்படுங்க. நீங்கள் காரிய சுத்தியில் ஓரளவு மாறுவீங்க. டைம் வரும்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். சர்ச்சில் அப்படித்தான், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் எபிரேயர் 13வது அதிகாரத்தில் அந்த ஆக்கியோன் எழுதுகிறான். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இங்கே மாமி நகோமி மிக சந்தோஷமாய் ரூத்தை நடத்துகிறாள். ரூத்து ஒரு விஷயத்தையும் மாமி ஓட்டை பண்ணல, மிக கவனமாய் நடந்து கொண்டாள். ஆகவேதான் ரூத்துவினுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலன் கிடைச்சது. என்னுடைய வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எப்படி ஒபே பண்ணுறீங்க கர்த்தர் பார்க்கிறார். அவங்களுடைய மனசை சங்கடப்படுத்திட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இது வந்து உலகம் முழுமைக்குள்ள பிரின்சிபல், பைபிள் சொல்லக்கூடிய பிரின்சிபல். பிள்ளைகள் அப்பா அம்மாவிற்கு பெற்றோருக்கு எப்படி நீங்கள் வார்த்தை சொல்கிறபடி கேட்டு நடக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்கள். மனசங்கடப்படுத்தி நான் வாழக்கூடாது. நம்ம நடத்துகிறவங்க சந்தோஷமாக அதை செய்யும்படி, நம்மை சந்தோஷமாக நடத்தும்படி, அவங்களுடைய இந்த பிளெஸிங்ஸ் மனசார இருக்கும்படி நாம் ஒபே பண்ணுறோமா? ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற நீங்கள் நிர்வாகத்தினுடைய பார்வையில் நீங்கள் ஒபே பண்ணி நல்ல ஒபீடியண்ட்டாக அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறீங்களா? சில கம்பெனியில் பாருங்கள், மேனேஜர் ஒன்று சொல்லுவார், அவங்க ஒன்று செய்வாங்க, தனியாக ஒரு புரட்சி பண்ணுவாங்க, தனியாக ரெண்டகம் பண்ணுவாங்க. இது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் நாம் ஒபே பண்ணி போகிற போது பரலோகம் கவனிப்பதோடு மாத்திரமல்ல, மனுஷனுடைய மனசிலும் நமக்கான தயவு பெருக துவங்கும். சரியான சந்தர்ப்பத்தில் கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்ம மற்றவங்க பெரியவங்க சொல்கிறத கேட்டு ஒபே பண்ணி அவங்க சொல்கிறதின்படி நடந்தோன்னு சொன்னால் நமக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.